அது தேவையான பொருட்கள் கடுகு பூண்டு ஒன்று பாதியமாக இடித்து வச்சுருக்கோம் கருவேப்பிலை உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் நாலு தேங்காய் துருவல் வீட்டரிசி ஊற வச்சு இது போல் நொய்யை அரைச்சி வச்சுருக்கோம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகாய் பெருங்காயம் தூள் போட்டிங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும் தேவையான அளவு சால்ட் போட்டிருக்கேன் அதன் பிறகு தேங்காய் துருவல் வீட்டரிசி தான் இது போல் மிக்சிலே அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இது அந்த கடாயில் கலக்க கிளறி விடணும் இது போல் கிளறி விடணும் பக்கத்தில் இட்லி குண்டா தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும் அதற்குள்ள 2 செகண்ட் கலரி விட்டால் கெட்டி பதம் இது போல் வந்துடும் இட்லி குண்டில் தட்டு போட்டு துணி போட்டு வச்சுருக்கோம் இப்போது உப்பு உருண்டையை அதில் இப்போல் உருண்டை பண்ணி வச்சுக்கணும் வித்தின் 15 மினிட்ஸில் உப்பு உருண்டை ரெடியில் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் வித்தின் 15 மினிட்ஸில் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு சூப்பராக இருக்கு இல்லைங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ மறக்காமல் ஆர் எஸ் ஹாப்பி வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள்